மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்ல என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் இவ்வுரையாடலே இங்கு நாடக காட்சியாக உங்கள் முன்னே. காவலரே காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் ஆதிபிடி போல வடிவம் கொண்டோர்த்தி வந்திருக்கிறாள். உம்மை சந்திக்க என்று உமது மனதிடம் சென்று உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலங்குங்கள். சற்ற பொறுமா, சற்ற பொறு. யார் நீ? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? எங்களை மீறி இவ்வளவு அவசரமாக உள்ளே செல்கிறாய்? மன்னரே, மன்னரே, நாங்கள் எவ்வளவோ கூறியும் சிறிதும் சட்டை செய்யாமல் எங்களை மீறி ஒரு பெண் தலைவிரி கோலத்துடன் கையில் தனிச்சிலம்புடனும் நம் அரசவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்துடன் உள்ளே நுழையும் நீ யார்? மருமகள், எனது பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தின் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூனியாக்க முடைப்புனை இந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்செல்லிய பாண்டியனை துணிந்திகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். நடந்த என்னவென்று தீர்வு விசாரிக்காமல் இம்மன்னனை ஆளும் அரசரை குறை குறிவித்த அவரு. கல்வனை தமிழகத்து நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் உரிக்கும் நெடுஞ்செல்லிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதியாகும். அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? என்ன அரசே? கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? ஆம், நீ குற்றவாளி. ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக, தாயகத்து மக்களின் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். பெருமை மிக பூமுகார் என்னும் ஊரில் இருந்து வந்திருக்கும் கண்ணகியே, சற்று பொறுமை கொள்வாயா? நம் பாண்டிய மன்னன் என்றுமே நீதி வலுவாமல் ஆட்சி செய்யக்கூடியவர். அவருக்கு எதிராக வலு வழக்குடன் நீ வந்திருக்கிறாய். அவ்வழக்குக்கு என்னம்மா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மலவாளன் விற்க வந்தான். மா பாவிகள், அவரை கொன்று குவித்து விட்டீர்கள்.
அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா, எங்கே பார்க்கலாம் தேவி? இப்படி கொடு. இதோ பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. ஆ, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். மதுரை பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகமாய் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செல்லிய பாண்டியனின் அறம், வரம், திறம் அனைத்து மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? தமிழ்நாடு சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பாற்று. தமிழ்நாட்டு மறை நூல் திருக்குறள் கேலி பேசுகிறது. மாசு படரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மா பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்துக்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அள வைத்த பாவி, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரிசி கோப்பு. கண்ணகி, உன் கணவன் கல்வனல்ல, கல்வனல்ல. ஆராயாமல் அவசரத்தில் அவனை கொன்று வருக என்று குற்றம் சாட்டிய நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயே, என் தாயகமே, என்னை மன்னித்து விடம்மா, என்னை மன்னித்து விடு. மன்னா அரசே, 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 மன்னா அரசே, 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 மன்னா அரசே, நீதி தவறியதால் வளைந்த செங்கோலை உங்கள் உயிரை கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும, அழியட்டும், ஒழியட்டும, தீ பரவட்டும். இந்த மதுரை மாநகரமே பற்றி எரியட்டும், தீ பற்றி எரியட்டும், நீதி நிலைக்கட்டும்.